கிருபியாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான எங்கள் மக்களே, ஏப்ரல் மாதம் 13 தேதி புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே ஒரு செய்தியானது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆந்திர மாநிலத்திலிருந்து மேலே தேடி வந்த ஏழைகள் சாமுவேல் லக்ஷ்மி சேலத்திலே வணிக வளாகத்தில் தங்கி கொண்டு அந்த வணிக வளாகத்திலே கிடைக்கும் வேலைகளை செய்து கோட்டை மாரியப்பன் கோவில் அன்னதான திட்டத்தின் கீழ் வழங்கும் உணவை சாப்பிடும் அளவுக்கு அந்த குடும்பத்தின் இல்லை. அந்த பெண்மணி அந்த பெண்மணிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. பிரசவ வலி ஏற்பட்ட அந்த லட்சுமியை சீன மருத்துவமனையிலே அரச மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். பிரசவம் பார்க்க வேண்டும் என்றால் 1000 ரூபாய் லஞ்சம் கேட்டார்கள். அங்கிருந்தவர்கள் பணம் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அந்த ஏழை குடும்பத்தை அந்த மருத்துவமனையிலிருந்து துரத்தி விட்டார்கள். இந்த கெஞ்சலுக்கு அவர்கள் ஈடுபடாமல் பக்கத்து வீட்டு பெண்மணி பன்னாரி அந்த வணிக வளாக பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி கழிப்பணத்திற்கு பின்புறம் பிரசவம் பார்க்க அந்த லட்சுமி அந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. 1000 ரூபாய்க்காக ஒரு பெண்ணின் உயிர் பணையில் வைக்கப்படுகிறது. காரணம், அவள் உரியவை. அன்பே, நாம் வாழ்ந்திருந்த வாழ்க்கை சூழல்களை நம்முடைய கண்ணை திறந்து நாம் பார்த்தோம் என்றால் அன்றாட ஊடகங்கள் தினமும் தரக்கூடிய செய்தி ஒரே ஒன்றுதான், இன்று உயிர்களுக்கு மதிப்பில்லை. இன்று உயிர்களுக்கு மதிப்பில்லை. எத்தனை உயிர்கள் அன்றாடம் காவு வாங்கப்படுகின்றன. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள், கணவனின் சித்திரவதையால், வரதட்சணை கொடுமையால், திட்டமிட்ட படுகொலையால், தேவையற்ற விபத்துகளால், தவறான மருத்துவ சிகிச்சையால் என எண்ணற்ற வகையிலே இன்று உயிர்கள் துச்சமென கருதப்படுகின்றன. இந்திய நச்சினி வாசகத்திலே இயேசு மானிட உயிருக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தையும் மனித நேயத்தையும் எவ்வாறு சமூகத்திலே பாதிக்கப்பட்டவரை அணுகுகிறார் என்பதையும் இன்றைய நச்சினி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு இரக்கமுடையவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு பாசமானவர், இயேசு பரிவு கொண்டவர், இறைவனின் இரக்கம் என்றும் உண்டு. நான் இரக்கம் நிறைந்தவர், நான் ஆர்வம் அழைக்கும் தந்தை என்னும் கருத்தை தான் இந்நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இனி முதல் வாசகத்திலே அந்த சாரிபாத் என்ற ஊரிலே ஒரு விதவை இருக்கிறாள். அந்த ஊரிலே எலியா இறைவாக்கினர் அங்கே செல்கிறார். பஞ்சம் வர இருக்கிறது, மழை பெய்யாது என்று அங்கே அறிவுறுத்தப்படுகிறது. ஆகாப் அரசர் எலியா இறைவாக்கினரை குறைந்த முயற்சி செய்கிறார். எலியா இறைவாக்கினர் ஓடுகிறார், ஓடி ஈரோடையில் சென்று அமர்கிறார். காலங்கள் அவருக்கு உண்ண உணவு கொடுக்கிறது. ஈரோடிலே இருந்த தண்ணீரை குடிக்கிறார். தண்ணீர் வற்ற மீண்டும் நடக்கின்றார். ஆண்ட குறைகிறார், உனக்கு ஒரு கைமென் உனக்கு உணவு கொடுப்பார். அவர் சாரிபாத்துக்கு செல்கிறார். கைமெண்ணிடம் அப்பத்தை கேட்கிறார். அவளோ, நானோ எங்கே போவேன், என்னிடம் அப்பம் எதுவும் இல்லை, பானையிலே கையளவு மாவும் கவலைகளை சிறுதளவு இனிமே என்ன இருக்கின்றன. பிறகு பொறுங்கி அப்ப சுட்டு நானும் இனி மதனும் உண்போம். அதன் பின் அதன் பிறகு இந்த மாவு தீர்ந்த பிறகு நாங்கள் சாரத்தான் வேண்டும் என்று சொன்ன பொழுது எலியா அந்த கை விடலம், நீ அஞ்சல் என்றால் போய் நான் சொன்னபடியே செய்யும், ஆனால் முதலிலே எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டுவா, பிறகு உன்னுடைய மதனுக்கு சுட்டி சுட்டுக்கொள். இருசையின் கடவுள் மழை குடிய செய்யும் நாள் வரை உன்னுடைய பானை உள்ள மாவு தீராது, கரையில் உள்ள எண்ணெய் குடியாது என்று சொல்கிறார். அவர் போய் எலியா சொன்னபடியே அந்த கைமென் செய்கிறாள். அவளும் அவளுடைய மகளும் பல நாள்
அதை சாப்பிட்டார்கள். இனிய வழியாக ஆண்டவர் விரைந்து பார்க்கும்படி மாவு கீறவில்லை, அந்த கலையும் இந்த இணையும் குறையவில்லை. இனியா அவருடைய அந்த மாணவியை தங்கிவிடுகிறார். அந்த விதவை பெண்ணின் மகன் இழந்து விடுகிறார். அந்த பெண் முறையிடுகிறார், உள்ளத்தை உருக்கி முறையிடுகிறார். இறைவா, நான் என்ன பாவம் செய்தேன்? இறைவா, நான் என்ன பாவம் செய்தேன்? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் என்னுடைய மகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் கதறுகிறார்? இதை கேட்க எளியா வருத்தப்படுகிறார். எனவே ஆண்டவரே, என் ஆண்டவரே, எனக்கு உணவு கொடுத்தவர் இவர், வாழ்வு கொடுத்தவர் இவர், ஏன் இவ்வாறு செய்தார்? மூன்று முறை அந்த பிணத்தின் மீது படுத்து முறையிட்டு எளியா இறைவாக்கிற அழுது ஜெபிக்கிறார், கதறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். முறையிடுதல் என்று சொல்லுகிற பொழுது அன்புடைய கடவுளில் உள்ள நெருக்கத்தை சுட்டிக்காட்டுகிறார். ஏன் இறைவா இவ்வாறு செய்தார் என்று தன்னுடைய ஆழ்ந்த குரலை எழுப்புகிறார். ஆண்டவர் செவி விழுந்தார், அந்த மகனுக்கு உயிர்ப்பிச்சை கொடுத்தார், இறந்த மகனை உயிர்ப்பித்துக் கொடுத்தார், சிறுவன் எழுத நடந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்புகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் சந்தித்திருக்கிறார். அந்த ஏழை பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்த அதே ஒரு நிலை தன்னுடைய வாழ்க்கையிலும் நாம் சந்தித்திருக்கிறோம். நீங்க தினம் 11 திருப்பலிலே ஒரு அழகான சாட்சியத்தை ஒரு பெண்மணி பகிர்ந்து கொண்டார். பல ஆண்டுகள் கழித்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பல ஆண்டுகள் கழித்து ஏற்புடைய 7.5 வருடங்களாக நான் குழந்தை பார்க்க இல்லாமல் இருந்தேன். 7.5 வருடத்துக்கு பிறகு ஒரு குழந்தையை கடவுள் கொடுத்தார். திடீர்னு என்னுடைய குழந்தைக்கு காய்ச்சல் வந்தது. மருத்துவர் சென்று எல்லா செக்கப் பண்ணிய பொழுது என்ன சொன்னார் என்றால், குழந்தைக்கு குழந்தை உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கஷ்டம். நாள் புரிந்துவிட்டார்கள், 48 மணி நேரம் தான் உயிரோடு இருப்பார் சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்தில் நான் கண்ணியை விட்டு அழுதேன், கண்ணியை விட்டு ஜபித்தேன், புலம்பினேன். நீர் கொடுத்த குழந்தைகளவா இது, தவமாய் தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தைகளவா இது, அன்னவரை ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு கஷ்டம் என்றால், என்னுடைய உயிரினை எடுத்துவிடும், என்னுடைய குழந்தைக்கு அந்த உயிர்ப்பிச்சை கொடுங்கமா, குடும்ப ஆண்டவரை கண்ணியோடு ஜபித்தேன், நம்பிக்கையோடு வேண்டினேன், தொடர்ந்து ஜபித்துக் கொண்டே இருந்தேன். நான் நம்பிக்கை விட்டு விடவே இல்லை, நம்பிக்கப்பட்ட இலக்கம் இல்லை. நிச்சயமாக இந்த குழந்தை குழந்த இறைவர் நிச்சயமாக என் குழந்தை உயிர்ப்பிச்சு கொடுப்பார் என்ற வாத்தியோடு நம்பிக்கையோடு ஜெபித்தேன், நம்பிக்கையோடு வேண்டிக் கொண்டு இருந்தேன். என்னுடைய குழந்தைக்கு இறைவர் உயிர்ப்பிச்சு கொடுத்தார். இந்த தாயை கண்ணியோடு கண்ணீர் வடித்து அந்த சாட்சியத்தை பகிர்ந்து கொண்டார். அன்புகளே, நம்முடைய அல்லாத வாழ்க்கை சூழலே அந்த பெண்மணி கேட்க அந்த கேள்வி நாம் நம்முடைய வாழ்க்கையை கேட்கிறோம். நமக்கு பிரச்சனைகள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது, வாழ்க்கையை இழக்கக்கூடாதபடி நாம் இழக்க நேரிடும் பொழுது நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு மட்டும், ஏன் என்னுடைய வாழ்க்கையை மட்டும், ஏன் என்னுடைய குடும்பத்தை மட்டும், நான் என்ன யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன், நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன், நல்லா தானே வாழ்கிறேன், நல்லா தானே வாழ்ந்தேன், ஒவ்வொரு நாள் திருப்பதியை பங்கேற்கிறேன், ஒவ்வொரு நாள் தேவாலயம் சொல்கிறேன், எத்தனையோ ஏழைகளுக்கு நான் உதவி செய்கிறேன், யாருக்கும் நான் தீங்கு நினைத்ததில்லை, நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் என்னுடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை அங்கராய்க்கும் வரவா. அன்புகளுடைய அந்த தருணத்தில் கூட ஆண்டவர் அந்த இடத்துல நம்பி இருக்கிறார். விடுதலை பெயர் புத்தகம் 27:27 வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் சரி சாய்ந்தேன், நான் இறக்க முறைவன் என. ஒருவன் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் அவனுடைய குரலுக்கு செவி சாய்வேன், என்னை நான் இறக்க முடியும். நம்முடைய கடவுள் இறக்கமுள்ள கடவுள், நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கிற கடவுள், அந்த கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுகிற கடவுளாக, இறக்கமுள்ள தந்தையாக நம்மோடு நம்மளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னை அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பெண்மணியைப் போல கஷ்டங்களை துன்பங்களை இழப்புகளை நாம் சந்திக்கிற பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி நாம் முறையிடுகிற பொழுது நிச்சயமாக இறைவன் நம்முடைய ஜெபத்திற்கு செவி சாய்வார். அதை போல புதிய ஏற்பாடுகளை உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் இந்திய நட்சத்திர வாசகத்தை
லூகாஸ் நற்செய்தி 7:11-17 பார்த்தே அந்த நயன்மூர் விதவை பெண்ணுடைய அந்த மகளை எப்படி உயிர்த்தெழ செய்தார், உயிர் நிச்சயம் கொடுத்தாரே நான் வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி 11:43 இறந்த லாசர் உயிர்த்தெழுந்ததை பார்த்தோம். மார்த்தா மரியா அங்கே அழுது கொண்டிருக்கிறார்கள். 4 நாட்கள் கழிந்து இயேசு ஆண்டவர் வந்து கல்லை அகற்றுங்கள் சொல்கிறார். மார்த்தா அவரிடம், ஆண்டவரே 4 நாட்கள் ஆயிட்டே நாற்றம் அடிக்கவே என்று சொல்லும் பொழுது இயேசு என்ன சொன்னார், நீ விசுவசித்தால் என்ன மகிமை காண்பாய், நீ நம்பினால் உன்னுடைய வாழ்க்கையிலே மகிமை காண்பார் என்று கல்லறைக்கு இயேசு ஆண்டவர் சென்று என்ன சொன்னார், லாசரே எழுந்து வெளியே வா. இருந்து அந்த லாசருக்கு இயேசு ஆண்டவர் அங்கே உயிர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அனைவருமே அங்கே மகிழ்ச்சி அடைந்தார்கள். இருந்ததாக லூகாஸ் நற்செய்தி 8:49-56 வாசிக்கிறோம். புலிமை கூட தலைவனுடைய மகள் சாகப்படுகிறார். அந்த புலிமை கூட தலைவன் இயேசுவை அணுகி வந்து என்ன சொல்கிறார், அண்டவரே என்னை மகள் சாகப்படுகிறார், வந்து சுகமாக்கும். நேரம் அறிவித்துக் கொண்டே சென்றது. உன்னால் இயேசுடன் பேச முடியவில்லை. அந்த நேரத்திலே ஒரு ஊழியர் ஓடி வந்து என்ன சொல்கிறார், அந்த மகள் இறந்து விட்டார். தலைவர் தலைவரை வீட்டுக்கு செல்லலாம். அந்த குழுவை கூட தலைவனுக்கும் வருத்தம். அவனுடைய வருத்தத்தை உணர்ந்து இயேசு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, அஞ்சாதே, உன்னுடைய விசுவாசத்தை மட்டும் இழந்துவிட்டார். ஒரு மகள் இருந்துவிட்டால் அந்த இயேசு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்க, நீ எதை இழந்தாலும் உன்னை நம்பிக்கை பற்றி இழந்தால் உன் விசுவாசத்தை மட்டும் நீ விட்டுவிடாதே. உன்னை மகள் இழக்கவில்லை, உறவுகிறாள் என்று சொல்கிறார். இயேசு ஆண்டவர் இடத்துக்கு சென்று என்ன செய்தார், எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு அவனுடைய அந்த அவனுடைய பெற்றோரோடு தாயின் கதையை மட்டும் வைத்துவிட்டு அவனுடைய கையை பிரித்து சொன்ன வார்த்தை, சிறுமியே எழுந்திரு, சிறுமியை எழுந்திரு என்கிறார். அந்த சிறுமிக்கு உயிர் வந்தது என்று பார்க்கிறோம். பீதி நட்சத்திர வாசகத்திலே நயன்மூர் விதவை பெண் அந்த பூமியிலே ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நீ நயன்மூர் அந்த பெண் ஒரு கைவெண், ஒரு விதவை, அவருக்கு ஒரே மகன். அந்த மகன் தான் எல்லாமே, அவருக்கு இருந்த சொத்து எல்லாமே அந்த மகன் தான். அவனும் இல்லை என்றால் அந்த விதவை தாய்க்கு என்ன ஆகும், அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும். எல்லாருமே பிணத்தை தூக்கி கொண்டு செல்லும்போது இந்த பெண்மணி மட்டும் பாடையை தொட்டுக்கொண்டே தன்னை ஏதாமையிலே செல்கிறார். அன்புகளே, இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் அந்த பெண்மணி வந்து கேட்கல, மற்ற நிகழ்வுல மாத்தா கேட்டா, என்னுடைய சகோதரி இருந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. அல்லது அந்த 2 நிகழ்வுல குழந்தை கூட தலைவன் வந்து கேட்கிறார், என்னுடைய மகள் சாப்பிட்டே இருக்கு. ஆனால் இந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம், அந்த பெண்மணி எதுவுமே கேட்கவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லையா. நான் என்ன செய்கிறார், இயேசு ஆண்டவர் அந்த பெண்மணியுடைய உணர்வை புரிந்து கொள்கிறார். அவர் எந்த மனிதனோடு இருக்கிறார் என்பதை இயேசு ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். என்ன செய்கிறார் இயேசு ஆண்டவர், அவனுடைய அந்த தாயினுடைய உணர்வை புரிந்து கொண்டு அந்த உணர்வு என்ன, அந்த முறையீடு என்ன, அந்த தாய் என்ன பேசாமலே ஆண்டவர் கேட்டிருப்பார், இறைவா ஏன் எனக்கு இப்படி செய்து விட்டார். நாம் அதை நாம் கேட்போம் அல்லவா, நம்முடைய வாழ்க்கையில நாம் அதிகமான நேரம் கேட்போம். அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை அந்த பெண்மணி கேட்டிருக்கிறார், இறைவா ஏன் எனக்கு இப்படி செய்தாய், எனக்கு இருந்தது ஒரே ஒரு சொத்து இதுதானே, என்னுடைய மகன் தானே, என்னுடைய அங்க மகன் தானே, அவனையும் எடுத்துக் கொண்டாயே என்று கதறியவாறு உள்ளத்திலே குமரங்களோடு அந்த பெண்மணியானவள் எதுவுமே சொல்ல முடியாதவாறு உள்ளத்தை திறந்து காட்டி கொண்டு அவர் அந்த பானையை தொட்டுக் கொண்டே பின்தொடர்கிறார். இயேசு செல்கின்றார். சென்றவர் அந்த பெண்மணி உணர்வை புரிந்து கொண்டு பானையை கொண்டார், மகனே எழுந்து நின்றார். எழுந்தவுடனே அந்த மகனை அந்த விதவை தாய் ஒப்படைக்கிறார். அன்பானோடு இயேசுவின் இறக்கத்திற்கு இணையே கிடையாது. ஏனென்றால் அந்த மற்ற நிகழ்வுகளை மற்றவர்கள் கேட்டார்கள், பெற்றுக் கொண்டார்கள். இந்த பெண்மணி கேட்கவில்லை. ஆனால் கேட்காமலே அவருடைய உள்ளத்து உணர்வை இங்கே புரிந்து கொண்டு கேட்காமலே இயேசு ஆண்டவர் உதவி செய்வதை நான் பார்க்கிறேன். நீங்கள் விண்ணத்தை நீங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது எந்த ஒரு புதுமை எடுத்தாலுமே இரண்டு நிலைகளில் அந்த குறையை நாம் பார்க்கிறோம். ஒன்று, இயேசுடைய அந்த வரத செயலை புரிந்து மக்கள் இயேசுவை தேடி வந்தார். உதாரணமாக 12 ஆண்டுகளாக பெரும்பான்மை கொண்ட அந்த பெண்மணி
நான் இயேசுவின் ஆடையை தொட்டாலே நல்லவர்களை நம்பிக்கொண்டு அந்த பெண்மணிக்கு தேவை என்பது இயேசுவின் தெரிவிக்கிறாள். இயேசுவின் ஆடையை விரும்பிக்கொள்கிறாள். வல்லமை வெளிப்பட்டது சொல்லிவிட்டார். அந்த பெண்மணி இயேசுவை தேடி வருகிறார். இரண்டாவதாக துணைக்கு கூட தலைவன் மகன் இறந்துவிட்டார். இயேசுவை தேடி வருகிறார். இயேசு ஆண்டவர் அவருக்கு அங்கே உயிர்ப்பிச்சு வருகிறார். இப்படி தேவை இருந்தவர்கள் இயேசுவை தேடி வந்தார். அதே நேரத்திலே தேவை இருந்தவனை தேடி சென்று இயேசு ஆண்டவர் உதவி செய்தார். ஐந்தாம் அதிகாரம் துணுநோயாளி அந்த சமூகத்தை ஓரங்கட்டப்பட்டவன் யாரும் இல்லை. அவருடைய தேவை உணர்ந்து இயேசுவை சொல்கிறார். அந்தவரை நீர் விரும்பினால் என் துணுநோயை நீக்கவும் நீக்கவும்மா முடியும் என்று அவன் கத்துகிறார். தேடி சென்று கட்டி அரவணைத்து அந்த துணுநோயாளிக்கு சுகத்தை கொடுக்கிறார். யோவான் செய்தி ஐந்தாம் அதிகாரத்திலே 38 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் அந்த கிறிஸ்தவ அந்த மண்டபத்திலே அந்த மகன் படுத்து கிடக்கிறார். அவனுடைய தேவை உணர்ந்து இயேசு ஆண்டவர் தேடி சென்று நலத்தர விருப்பங்களாக கேட்கிறார். ஆண்டவரே தண்ணீர் அந்த குளத்திலே தண்ணீரை கலக்கிற பொழுது என்னை இறக்கவில்லை ஆள் என்று சொல்ல பொழுது எழுதும் பழுவியை தூங்கி கொண்டு வீட்டுக்கு போய் என்று சொன்னேன். இயேசு ஆண்டவர் சுபதை கொடுக்கிறார். இன்று நாம் வாசிக்கிறேன் வாசுவதே அந்த 500 பெண்மணி எதுவுமே பேசவில்லை. அந்த பெண்மணியின் தேவையை உணர்வை உணர்ந்து இயேசு ஆண்டவர் தேடி சென்று பாடையை கொண்டு இறைஞ்சலை எழுதுன்னு சொல்லி அங்கே வந்து மீட்பு கொடுக்கிறார். ஆக எந்த ஒரு புதுமை இருந்தாலும் இயேசு ஆண்டவர் தேடி சென்று அந்த உதவி செய்கிறார். அல்லது இயேசுவை நம்பி வந்தவர்களை இயேசு ஆண்டவர் தொட்டு சுகமாக்குகிறார். அதுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கஷ்டப்படுகிற பொழுது தூரத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பவர்கள் நம்முடைய கடவுள். நம்முடைய கடவுள் அன்புள்ளவர். நம்முடைய கடவுள் இரக்கமுள்ளவர். தேவையிலே நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுளாக இருக்கிறார். புரிந்திருக்கிற இரண்டாவது நுட்பம் 3 அதிகாரம் 3 வசனம் வாசிக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு இரக்கம் நிறைந்த தந்தை. ஆறு அனைத்திற்கும் மூன்றான தந்தை. லூக்கா 10 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கிறோம். காயப்பட்டவருக்கு இரக்கம் காட்டியவரே ஐயரா. அன்புகளே அன்னை தெரசா அழகாக சொல்வார். இரக்கத்தான் பிறந்தோம் இருக்கும் வரை இரக்கத்தோடு வாழ்வோம். இரக்கத்தான் பிறந்தோம் இருக்கும் வரை இரக்கத்தோடு வாழ்வோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலே நம்முடைய சமூக சகோதரிகள் கஷ்டப்படுகிற பொழுது உடல்நலத்தால் பாதிக்கப்படுகிற பொழுது நாம் தீர்வு சென்று மனம் இறங்கி நாம் உதவி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கோம். அன்னை வாழ்க்கையிலே அன்னை வாழ்வை இறக்கும் இறக்குமுள்ள செயல்களால் எழுதுகிறது நமக்கு தெரியும். அவர் எங்கு சென்றாலுமே எங்கு பணி செய்தாலுமே தன்னை அருள் சகோதரிக்கு வலியுறுத்துதான். அன்புக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு சென்று பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவரை முழுமையாக நாம் நம்பியிருக்கிறோமா? ஆண்டவரிடம் நாம் ஆண்டவர் நம் முழுமையாக நம்மை கையெழுத்து நாம் சிந்திக்கிறோமா? அன்புகளே இது சிறப்பாக இந்த திருப்பலி நாம் பங்கேற்கிற பொழுது ஜிபிக்கிற பொழுது நம்ம அநேகமே இந்த இடத்துல ஜிபிக்கக்கூடிய நம்ம அநேகமே இந்த ஏழை கைவினுடைய மனநிலை நாம் வந்திருக்கலாம். கணவன் அவங்க இருந்தாலும் கூட கணவன் இருந்தாலும் கூட குடும்ப சுமை குடிக்காத கணவன் 4 புருஷன் குடிச்சு அந்த குடும்பமே சின்ன அப்படின் வாங்கி கணவன் இருந்தாலும் கூட ஒரு விதவையின் நிலையிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல் நம்மை கவனிக்க ஒரு நாதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். 3 பேச்சு பிள்ளைகள் திருமணம் வயதாகக்கூடிய திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய நிலையில் கூட திருமணம் செய்து கொடுக்க முடியாத நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழல் ஒரே மகன் கணவனை இழந்த நிலையிலே கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன் கஷ்டப்பட்டு என் மகனை ஒரு நல்ல நிலையை உருவாக்கினேன் இன்று என்னுடைய மகன் என்னை கைவிட்டு விட்டார் என்னை வந்து ஒரு அனாதையாக விட்டு சென்று எப்படி இந்த ஏழை அந்த கைவினியின் ஒரு மனநிலையிலே இந்த புனிதமான இடத்தை கேள்வி வந்திருக்கலாம். நம்பிக்கொள்ளே நாம் வந்து நம்முடைய உணர்வுகளை வெளியில் சொல்ல முடியாம அந்த பெண்மணியை போல நாம் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். ஆண்டவர் இதோ நம் ஊரை பார்க்கிறார். இந்த பதிவிடத்திலிருந்து நம் ஊர்களை பார்க்கிறார். உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறார். அந்த பெண்மணி அந்த பாடையை தொட்டு கொண்டு எதுவுமே பேச முடியாம அந்த இடத்துல நின்றாலும் இயேசு ஆண்டவர் அந்த பெண்மணியின் உணர்வை புரிந்து கொண்டு தேடி சென்று தொட்டு இளைஞரை எழுதுறேன் என்று உயிர் கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நீங்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்று நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் கூட
தனாலே உங்க பக்கத்துல வந்து உங்களை தொட்டு உங்களை ஆசிரிக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை துளிர்கிறார். என் அன்புகளுடைய இந்த நாளிலே சிறப்பாக நம்மே ஆண்டுடைய கரங்களை ஒப்புக்கொடுப்போம். இந்த நாளிலே ஆண்டுடைய அந்த அளவற்ற அன்பையும் இரக்கத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்வோம். ஒருவர் என்னை நோக்கி அழுது முறையிட்டால் நான் சிறி சாய்ப்பேன் என்று சொன்ன ஆண்டவரிடம் நம்முடைய கண்ணீரை எல்லாம் இந்த நாளிலே இந்த பலிபீடத்துக்கு கொண்டு வருவோம். இந்த கண்ணீரை எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றி நம்மை ஒரு மெய்வுள்ள ஒரு சாட்சியாக மாற்ற சிறப்பாக இந்த திருப்பதியிலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென்.